தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் எழுதின மாணவர்கள் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன் இப்போ நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க நிறைய பேர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் மார்க் எடுத்திருப்பீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் எடுத்திருப்பீங்க ஃபைவ் ஃபிஃப்டி மார்க்லாம் எடுத்திருப்பீங்க என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கேட்குறது ஃபைவ் இருந்து உங்களை சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லோரும் அடுத்த வருடம் வ வரப்போகின்ற அந்த மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தொன்னில் எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா அந்த மாணவர்களுக்காக நீங்கள் சின்னதாக ஒரு வேலை செய்ய போகிறீங்க ஹெல்ப் பண்ண போகிறீங்க என்ன ஹெல்ப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி எடுத்துரு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லது சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படிலாம் படித்தீங்க அப்படின்றத அந்த மாணவர்களுக்கு சொல்ல போகிறீங்க இது தான் ஸோ நேரடியாக நீங்கள் சொன்னாலும் சரி அதாவது உங்களால் முடிஞ்சால் அது ஒரு வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ப பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெ ரெடி பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் ஸோ மெ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் பேரோடு சொல்லலாம் இல்லைன்னா அந்த வீடியோ மட்டும் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் அந்த மாணவர்களுக்காக சரி உங்களால் வந்து நேரடியாக வீடியோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட்டு நீங்கள் டாபிக் வைஸ் அதாவது எ எந்த மாதிரினா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்ன அதிக வெயிட்டேஜ் எந்த டாபிக்ஸ் நம்ம கொடுக்கணும் ரெண்டாவது நீங்கள் டைம் டேபிள் எப்படி போட்டு படித்தீங்க அதிக நே ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இங்கே படிச்சிங்க கோச்சிங் கிளாஸில் எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுத்து அந்த மெட்டீரியல் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படித்து உங்களால் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இங்கே கொடுக்குற இந்த நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து பேரை போட்டு நீங்கள் பேர் உங்கள் பேரை சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா பேரை போட்டு பேரை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுங்க இல்லை அப்படின்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் அந்த விவரங்கள் மட்டுமாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கன்வெர்ட் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோவை நான் மாற்றி அதை வந்து மாணவர்களுக்கு சொல்லுவேன் அதாவது அடுத்த வருடம் படிக்க போகிற அந்த மாணவர்களுக்கு இது நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்த சமுதாயத்திற்கு நாம் பண்ணுற ஒரு உதவியாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் உங்ககிட்ட என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்கறது நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டியிலருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் அபவ் மார்க் எடுத்த யாராக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படித்த நீங்கள் எப்படி நீங்கள் மதிப்பு எடுத்தீங்க டாபிக் வைஸ் போட்டு கூட நீங்கள் இந்த நான் படித்த இந்த மாதிரி அது இங்கிலீஷில் இருந்தாலும் தமிழ்லையாக இருந்தாலும் பரவாயில்ல டாபிக் வைஸ் போட்டு எனக்கு நீங்கள் கொடுங்க ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஹெல்ப்பாக வருகின்ற படிக்க போகிற அந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவே இருக்கும் இது நான் எதுக்காக கேட்குறேன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் சொல்கிறத விட நேரடியாக களத்தில் இருந்தவங்க நீங்கள் ஸோ நேரடியாக களத்தில் இருக்கும்போது இன்னும் சில டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் எடுத்திருக்கலாம் சந்திச்சிருக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் ஈஸியான சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம் இப்போ நான் சில டிப்ஸ் மாணவர்களுக்கு சொல்கிறேன்னா அதை சில டிப்ஸை நான் விட்டுட்டு கூட இருப்பேன் சில நேரங்களில் அந்த மாதிரி டிப்ஸு கூட இருந்தால் நீங்கள் சொல்லலாம் மாணவர்கள் எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் ஸ்டடி டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது மட்டுமே இல்லாமல் சாப்டர் வெயிட்டேஜ் எந்த சப்ஜெக்ட்டை எந்த மாதிரிலாம் பிரித்து படிக்கலாம் என்னென்ன சாப்டர் வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயிலான விஷயங்களெலாம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது மாணவர்களுக்கு சாரி மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கிற இப்போ மதிப்பெண் எடுத்த அனைத்து மாணவர்களுமே வந்து இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அதை வந்து ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் மெயில் ஐடி நான் டிஸ்பிளேலேயும் கொடுக்குறேன் கூடவே வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் மெயில் ஐடி இருக்குது நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஹெல்ப்பாகவே இருக்கும் ஸோ நிச்சயமாக செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்